நான் வந்து ஒரு முக்கியமான மேட்ரு பேசலான்னு ஆரம்பித்தேன். இந்த ஜெயமோகன் இந்த ஆளெல்லாம் வந்து என்ன கேரக்டருமே புரிய மாட்டேங்குது. சாட்சி மொழின்னு ஏதோ ஒரு புஸ்தகம், அதில் ஒரு பேரால் பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்க நினைப்பவர்களுக்கு அறிவுஜீவிங்க ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு வருது. அடுத்த பேராவிலேயே பாரம்பரியத்தின் அழுக்கு சுமைகள் இருப்பதை மறுக்க முடியாதுன்னு வருது. இதெல்லாம் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரா அப்படின்னா கருமாந்திரம் ஒன்றுமே புரியல. இப்போ நான்லாம் வந்து இந்த பக்கம் ஆன்மீகம், இந்த பக்கம் பெரியாரையே வந்து ஒருங்கிணைக்கிறேன். இவனுங்க நான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்ல வர்றது வந்து ஒரு விஷயம்தான், தூய்மைவாதம் அப்படிங்கிறது ஒரு மனநோய். இப்போ ஒருத்தனை வந்து கொல்லணும்னு வைங்க, ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஒரு 48 நாள் என்ன ஒரு 48 நாள் டிஸ்டில்டு வாட்டரை மட்டும் கொடுத்துட்டு அவனை விரட்டி விட்டாச்சுன்னா போவான். அவன் எந்த தண்ணியை குடித்தாலும் வாஞ்சி போய் நிமிச்சிட்டு போயிடுவான். அது ஒன்று. இந்த தூய்மைவாதம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உடல் அளவில் சிலர் செய்வாங்க, அதுவும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இப்போ நாம் வந்து சோப்பு உபயோகிக்கிறோம், சோப்பு உபயோகிக்கிறதுனால எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள், ஆனால் உண்மை. அதாவது ஆண் பெண் இவங்களுக்கு வந்து தோல் ஒரு விதமான, அது என்ன சொல்கிறது, இந்த திருவிளையாடலாம் வந்து பாருங்கள், பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையான மனம் உண்டா இல்லையான்னு, அப்படி உடலுக்கே வந்து ஒரு மனம் உண்டு. ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் டிஃப்ரெண்ட்டு அந்த ஸ்மெல் இருக்கும். அதை வந்து உருவாக்குறதுக்கு உடல் வந்து எவ்வளவோ கஷ்டப்படணும், அது பெரிய ப்ராசஸ். இது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா சோப்பு போட்டு ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் ஒழிச்சிடும். இந்த உடம்பு வந்து அப்பாவி, ஏதோ தெரியாத கழுவி தொலைச்சிட்டான், மறுபடியும் அதை ரெஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்கே வந்து என்னடான்னா இந்த உடல் மீதான அந்த ஒரு வித எண்ணெய் பசை, ஒரு வித ஸ்மெல், இதுக்கு வேலை பார்க்குறதும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான், கைனகாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அதே போல் இந்த முட்டை கரு உற்பத்தி ஆகிறது பெண்கள் விஷயத்தில், அதே போல் லூப்ளிகேஷன் ஆண்கள் விஷயத்தில் வந்து விரைப்பு விந்து உற்பத்தி எல்லா கருமத்துக்கும் அதே கைனகாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் வேலை செய்யணும். இப்போ சிலர்லாம் வந்து ஒரு நாளைக்கு 3 முறை குளிப்பான், எந்த கதி ஆகுமோ தெரியாது. இந்த மாதிரி தூய்மை வாதம், அதாவது எதுவுமே வந்து டூ மச்சாக போகப்படாது, டூ மச்சாக போகப்படாது. இப்போ சுத்தமான தங்கத்தில் வந்து ஒரு குண்டூசி கூட பண்ண முடியாது, வளைஞ்சு போயிடும். அதில் வந்து சேர்க்கணும், செம்பு சேர்க்கணும், அப்போ தான் வந்து அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியும். இப்போ இந்த பக்கிங்க வந்து என்னது ஏதோ ஒரு இப்போ இது வந்திருக்கு, இதுக்கு முன்னே எல்லையோர மாநிலங்களில் அதை செய்துக்கிட்டு இருந்தானுங்க. குடி ஏதோ, அதாவது வந்து நம்ம பேரெல்லாம் வந்து போய் பட்டியலில் சேர்த்துக்கணும், நான் இந்தியன் அப்படின்னு. இதை வந்து சிங்கள அரசு அமல்படுத்தினதான் ஞாபகம். இதெல்லாம் எங்கே போய் முடியும் தெரியாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நானே இருக்கேன் எங்கள் ஏரியாவிலே, எவனும் ஒரு வெளிநாட்டுக்காரன் அனாத்தரைஸ்டாக இருக்கான்னு வைங்க, கன்ஃபார்மாக தெரியும், நான் வந்து அதை தெரிவிக்கணும். தெரிவித்தா என்ன ஆகும், அங்கே தான் சிக்கல் வருது. இப்போ இந்த பக்கிங்க எப்படி வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறோன்னு நல்ல பணத்தை எல்லாம் ஒழிச்சிட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த கருமம் நடக்க போகுது. இப்போ அசாம்லலாம் பார்த்துருப்பீங்க, சுதந்திர போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண குடும்பங்களுடைய பெயர்கள் எல்லாம் அந்த பட்டியலில் விடுபட்டு போச்சு.
அந்த மாதிரி இது என்ன ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது, என்ன எப்படி யோசிக்கிறானுங்க, மூளையில தான் யோசிக்கிறானா, கிட்னில யோசிக்கிறானா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப அரிசியில கல் இருக்குது, கல்லை பொறுக்க வேண்டியதுதான், யாருமே வேணாங்க போறதில்லை. ஆனால் நான் மொத்த அரிசியை வெளியே கொட்டிடுவேன், இருக்கிற அரிசியெல்லாம் ஒன்றுலாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோன்னா அது எவ்வளோ கேவலமாக இருக்கும். அப்படி தான் அந்த பண மதிப்பு விவகாரத்துலேயும் பண்ணானுங்க. இது அது என்ன, தூய்மைவாதம் என்பது ஒரு மனநோய். இந்த தூய்மைவாதம் அப்படிங்கிறது வந்து எங்கடா ஆரம்பிக்கும்னா, முதல்ல வந்து உடல் சுத்தம், அதுக்கப்புறம் மனச்சுத்தம். மனச்சுத்தம் அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு கெட்டு போன எண்ணம் வருது மைண்டில், உடனே இவன் கண்ணை கெட்டியாக முடிக்குவான், நான் கெட்டியாக முடிக்குவான், இது என்னுடைய எண்ணம் இல்லை. ஓஷோ என்னடா சொல்கிறாருன்னா, அந்த எண்ணத்தை உற்று கவனி, அது அப்படியே மறைஞ்சு போயிடும், காத்தா மறைஞ்சு போயிடும். இவங்க வந்து எஸ்கேபிஸ்ட்டுங்க, இவனுங்க சைக்காலஜியே வந்து நான் நீட்டாக அனலைஸ் பண்ணிட்டேன், சாதாரண தொண்டர்கள்லேருந்து தலைவன் வரைக்கும் இந்த தூய்மைவாதம், இந்த ஜாதியவாதம், மதவாதம், எல்லாத்துக்கும் மூலம் வந்து தூய்மைவாதம். இப்போ ஒரு ஆண் ஒரு பெண், பெண் என்பவள் வித்தியாசமானவள், ஆணை விட பெண் என்பவள் வித்தியாசமானவள், ஆண் பெண்ணோடு கலப்பதா அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க. இதெல்லாம் வந்து ஹோமோ செக்ஷுவாலிட்டியில் போய் முடிஞ்சிடும். அதே போல் இந்த மதம், இது இந்து மதம், இதை பற்றி வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நம்ம யார் யார், சீனியர் மோஸ்ட் சங்கராச்சாரி சந்திரசேகர ஆனந்தா, இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து லிபரல் பர்சன்னா, பெண்கள் வேலைக்கு சென்றால் விபச்சாரிகள் ஆகிவிடுவார்கள், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தால் விபச்சாரிகள் ஆகிவிடுவார்கள், இந்த மாதிரி அந்த கேஸு அது சொல்லியிருக்கு. என்னன்னா, நல்ல காலம் பிரிட்டிஷ்காரன் வந்து யாரெல்லாம் கிறிஸ்தவம் இல்லையோ, யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ, யாரெல்லாம் பார்சி இல்லையோ, யாரெல்லாம் சீக்கியன் இல்லையோ, அவங்கெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு நம்மளை ஒரு கூண்டில் போட்டான், இல்லைன்னா டப்பா டான்ஸ் ஆடியிருக்கான், பிரிட்டிஷ்காரன் செய்த புண்ணியம் அப்படின்னு சொன்னாப்புல. இதுவே வந்து இந்து மதம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய லம்பாடி லுங்கி. இப்போ கண்ணதாசனே எழுதியிருப்பார், நீ பிரம்மச்சாரியாக இருக்க விரும்புகிறாயா, ஆஞ்சநேயரை வணங்கு, ஒரே மனைவியுடன் வாழ எண்ணுகிறாயா, இது ராமனை வணங்கு, இப்படி பலபற்றையாக இருக்கணுமா, கண்ணனை வணங்கு, இதுதான் இந்துயிசம். இந்துயிசம் அப்படிங்கிறது வந்து ஹவு லாங் இட் இஸ் லிபரல், அப்போ தான் அது சர்வை வாரம். இந்த இந்துயிசம் அப்படிங்கிறது வந்து சர்வைவ் ஆனதுக்கு காரணமே என்னடான்னா, புதுசாக வர்ற எல்லாத்தையும் வந்து உள்வாங்கிக்கிறது, செரிச்சிக்கிறது, சீலை போட்டுறது, என்ன சீலை போட்டுறது. இப்போ இந்த பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் வந்து தன்னுடைய ப்ராடக்டை தயாரிக்கிறப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கேயோ கூவம் காவாக்கரையிலையோ சேரிலையோ எங்கேயோ அது தயாராகும் ஸ்பேர் பார்ட்ஸ், அது எல்லாத்தையும் கொண்டாந்து பூட்டி ஒரு ஷோரூமில் சீனை போடுவார். அதே தான் இந்து மதம் கூட, நீ அதை விட்டு போட்டு அது என்ன, ஆகாசத்திலிருந்து குதிச்சது அப்படின்னா எவனும் நம்ப மாட்டான், வாயால் சிரிக்க மாட்டான். இந்த இந்துத்வர்கள் செய்கிற வேலை வந்து என்னடான்னா, இந்து மதத்தையே ஒழிச்சு கட்டிட போகிறான். இந்து மதங்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி, நீ முன்னாடி பெஞ்சில் உட்காரலாம், பின்னாடி பெஞ்சில் உட்காரலாம், ஸ்கூலுக்கு 10 நாள் போகாமல் இருக்கலாம், 15 நிமிஷம் லேட்டாக போகலாம், அதான் இந்துயிசம். இவனுக்கு வந்து இதை கான்வென்ட் மாதிரி மாற்றலாம் பார்க்குறானுங்க, சொதப்பிடும் சொதப்பிடும். அதே போல் இந்த ஜாதியவாதம், இந்த டாக்டர் ஷாலினி அவங்க வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க, மனித குலத்தின் மேம்பாட்டுக்காக
மனித குல மேம்பாட்டுக்காக ஒரு பெட்டர் குடிமக்கள் உருவாகிறதுக்காக அந்தந்த காலகட்டத்தில் வந்து அன்னன்னைக்கு இருந்த என்ன சொல்கிறது சமூக வழிகாட்டிகள் ஒரு சில பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணாங்க. அது சொத்தன்னு தெரிஞ்சதும் விட்டாங்க, விட்டாங்க. இவனுங்க அதை கட்டி ஆடுறேங்கிறான், என்ன அதை கட்டி ஆடுறேங்கிறான். இவ செல்போன் டச் ஃபோன் வந்துருச்சு, சும்மா டச் பண்ணி ரெண்டு வாட்டி டச் பண்ணாக்கா கால் போயிடுது. இதே இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த இது டயல் இருக்கும், திருப்பி விட்டோம்னா திருப்பி அது பின்னாடி போயிடும், கிர ஓ லேண்ட்லைனுக்கு வா. ஆனால் அது முடியாது, அது முடியாது. இது எங்கே தான் போய் முடிய போதோ. எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து என்னை பாதிக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா இந்த ஜோசிய தொழில், இந்த வெட்டியான், இந்த வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு சிரமத்துக்கு உள்ளானால் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வருமானம் கூடும். இவனுங்க என்ன இதை எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறானுங்க புரியல, எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறானுங்க புரியல. இப்போ இந்த ஜெயமோகன் இவர் வந்து ஊழல் அப்படிங்கிறத வந்து பூதாகரமாக காட்டுறாரு. ஒரு முறை நான் வந்து இதை டீப்பாக திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். அதாவது ஒரு காலகட்டம் வரை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு கல்வி இல்லாமல் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இந்த அரசு யந்திரத்தில் வந்து எந்த விதமான பங்கும் கிடையாது அப்படி வச்சுருந்தானுங்க. அந்த காலகட்டத்தில் இவனுங்களுக்குள்ள லோபிங் என்ன லோபிங், இவர் வந்து சொரக்காய் கொடுப்பாரு, அவர் வந்து பாவக்காய் கொடுப்பாரு, இவர் வந்து புளி கொடுப்பாரு, அவர் உப்பு கொடுப்பாரு, அப்படி போயிட்டு இருந்தது. அவங்களுக்குள்ள லாபிங் இருந்தது. ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக கல்வி வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் அவங்க ஜூரிங்க. நம்ம ஆளுங்க வந்து புதுசாக போனாங்க, இந்த எஸ்சி எஸ்டி பிசி மைனாரிட்டி இவங்க புதுசாக போனாங்க. இவங்களுக்கு வழி தெரியல, என்ன வழி தெரியல. இப்போ யாரோ தான் சொல்லியிருந்தாங்க மாமிக்கு காஃபி ஆற்றி கொடுத்து சான்ஸ் வாங்கினேன்ட்டு, சிவகுமார் நடிகர் சிவகுமார். இந்த சபாவில் நாடகங்களுக்கு வந்து வாய்ப்பு வேணும்னா மாமிக்கு காஃபி ஆற்றி கொடுக்கணும். ஏன் நம்ம ஆளுங்களுக்கு வந்து கொஞ்சம் சுயமரியாதை ஜாஸ்தி, உணர்ச்சிகள் ஜாஸ்தி, கோபம் ஜாஸ்தி. இப்போ இவனுங்க கண்டுபிடிச்சதான் பைசா கொடுத்து மேட்டரை பிடிக்கிறது. இதை பார்த்தா அவனுங்களும் காப்பி அடித்தானுங்க, அவனுங்களும் காப்பி அடிச்சு அவனுங்க லம்பாக அடித்தானுங்க, லம்பாக அடித்தானுங்க. இந்த பெட்டிஷன் பத்மநாபம்ஸ் அப்படின்னா என்னடான்னா கம்ப்ளைண்ட் எழுதி போடுறது. அது இன்றைக்கும் தொடருது, என்ன இன்றைக்கும் தொடருது. யூடியூப் சேனலில் கம்ப்ளைண்ட் அடிப்பான், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் அடிப்பான். கம்ப்ளைண்ட் அடிக்கிறதா அவனுக்கு வேலை. இது புதுசாக வந்தவன் காட்டின ரூட்டில் அவனும் போக ஆரம்பிச்சு, நம்ம ஆள் பாவம் 1000 2000 அடிச்சுக்கிட்டு இருந்தால் அவன் 1000 அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சட்டுன்னு முடிச்சுக்கிட்டான், இல்லை சட்டுன்னு முடிச்சுக்கிட்டான். என்னடா இது, நாம் இவ்வளோ பெரிய டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு, நான் இவ்வளோ பெரிய டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு நாம் சும்மா லாபிங்கில் காரியத்தை முடிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பக்கிங்க வந்து எல்லாத்தையும் விலையேற்றி விட்டானே, அவனுக்கு விலை ஏறினது கூட பிரச்சனை கிடையாது, கண்டவனும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டானே, அதான் பிரச்சனை. இப்போ அந்நிய முதலீடுகள் நம்ம நாட்டுக்கு பெருவாரியாக வர ஆரம்பித்தது, பெருவாரியாக வர ஆரம்பித்தது. இவங்க அந்த மல்டிநேஷனல் கம்பெனி வந்து எங்கேயோ உட்காந்துட்டு இருப்பான், இங்கே எவனோ ஒரு நாய்க்கு வந்து 4 பிஸ்கெட்டை போட்டுவான், போட்டு நாயே நீ போய் ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் எல்லா மேட்டரையும் முடி, ப்ராஜெக்ட் வேல்யூவில் இத்தனை பர்சன்ட்டுன்னு அலாட் பண்ணிட்ருப்பாங்க. சுமூகமாக போய்கிட்டு இருந்தது, என்ன சுமூகமாக போயிட்டு இருந்தது. அவன் அவன் அங்கங்கே வாங்கிக்கிட்டு காரியத்தை பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே உங்கள் தமிழகத்தில் அம்மையார் ஜெயலலிதா அந்த மாதிரி வந்து ஊழலை வந்து ஒரு புள்ளியில் கொண்டு வந்து குவிச்சாங்க. அதனுடைய தாக்கம் அது வேற, அதாவது பேக்கேஜ் பேக்கேஜ் அது மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய வேலைகளை ஒரு பேக்கேஜாக மாற்றி ஒருத்தன் கையில் கொடுத்துருவாங்க.
அவனுக்கும் அந்த கோயிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் ஆல்ரெடி இங்கே கார்டனில் ஒரு 30% கொடுத்துருப்பார். அவர் ஒரு 10% வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள் கொடுப்பார். அந்த வேலையை வந்து யாராலும் ஒரே நிறுவனம் செய்ய முடியாது. அவங்க பிரித்து கொடுப்பாங்க, அங்கே 1%. ஆக மொத்தத்தில் எல்லாமே வந்து நாஸ்தி ஆகி போச்சு. இப்போ அதை போன்ற ஒரு நிலை மறுபடி வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கு. எதை கேட்டாலும் மோதிங்கிற அமித்ஷாங்கிறான். இந்த அந்நிய முதலீடு வரலை அப்படிங்கிறதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். காங்கிரஸ்ங்கிறது அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி, அங்கே வந்து இந்த ஒன் மேன் ஷோலாம் பப்பு வேகாது. என்னமோ நடக்குது மொத்தத்தில், எல்லாம் நாசமாக போகும். அது மட்டும் நிச்சயம். நன்றி, வணக்கம். சித்தியோடு இருக்கும் முடியாது.